என்னுடைய வேலை மிக குறைவானது. கடந்த 2 தினங்களிலே பல கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டி வந்த காரணத்தினாலே சற்று களைப்புற்றிருக்கிறேன். இதைவிட வயது முதுமை கிழமையும் களைப்பும் வந்திருக்கிறது. ஐயாவை போல இளைஞனாக இருக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. அவரும் நானும் யாராவது வீட்டுக்கு போனால் என்னை பெரியவரே வாருங்கள் என்கிறார்கள், அவரை மாமா வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு இளமை கொண்டவர் அவர். ஆகவே அவர்கள் இந்த சபையை சிறப்பிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பட்டி மண்டபத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். மனித இனம் அழிவினுடைய எல்லை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை அவர் பல மேற்கோள்களோடு நிறுவிக்காட்டினார். அண்மைக்காலமாக அந்த உணர்ச்சிக்கு ஆர்ப்பட்டு நிற்கிறவன் நான். நீங்கள் எல்லோரும் மகிழ்வாக வாழ்கிற ஒரு நாட்டில் வாழ்கிறபடியால் உங்களுக்கு அழிவினுடைய துன்பம் தெரியாது. கண்ணுக்கருகிலே இருந்து பக்கத்திலே இருந்து பேரழிவுகளை பார்த்தவன் என்ற வகையிலே எங்கே இந்த மனுக்குளம் அழிவு நோக்கி போகிறதோ என்கின்ற அச்சம் என் நெஞ்சில் எப்பொழுதும் இருக்கும். அந்த அச்சம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் என்று பெருமைபட பேசுகிறோம். ஆனால் மனிதர்களுக்கான பண்பாட்டை அல்லது பண்பினை நாம் பேணுகிறோமா என்றால் இல்லை, உலகளாவி இல்லை. எல்லோரும் சுயநலத்தினுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அந்த அடிப்படையிலே தான் இயங்குகிறார்கள். உண்மையிலே இந்த உலகம் மகிழ்வாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கும் இல்லை. மகிழ்வாக வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட உலக அமைப்புகள் கூட இன்றைக்கு வல்லரசுகளினுடைய கையிலே போய் அகப்பட்டு கிடக்கிறது. அதனாலே அவை கூட இன்றைக்கு மானுடம் பற்றி உண்மை பேசுவதில்லை. இத்தனைக்கும் என்ன காரணம் என்று கேட்டால், மனிதன் தன் வாழ்வினுடைய சமநிலையை இழந்து போய் நிற்கிறான். நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு, கடவுள் மனிதனுக்கு 2 ஆற்றலை தந்தான். இந்த உலக ஜீவராசிகளுக்குள்ளே முதன்மை ஜீவராசி என்ற தகுதியை தந்தான். ஆனால் அந்த தகுதியை பேண நாம் நாளாந்தம் தவறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இன்றைக்கு இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே இத்தனை பேர், 1000 பேர் வந்திருந்து இந்த விழாவை ரசிக்கிறீர்கள், நடத்துகிறீர்கள் என்கிற பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் பலர் என்னை கேட்பார்கள், இந்த விழாக்களினாலே என்ன பயன், ஏன் இந்த விழாக்களை எல்லாம் எடுக்கிறீர்கள், மற்ற நாடுகளை பாருங்கள், அவன் ராக்கெட் விடுகிறான், வெளிக்கிரகத்திற்கு போகிறான், என்னென்னவோ எல்லாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் என்னும் தமிழை போற்றுகிறோம் என்று சொல்லி விழாக்கள் நடத்தி, பட்டிமண்டபம் நடத்தி, பேச்சுக்கள் நடத்தி நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்களே, இது உங்களுக்கு தெரிவதில்லையா என்று என்னை சில பேர் கேட்பார்கள். அவர்கள் கேட்டவுடனே நமக்கும் மனதிலே ஒரு அதிர்ச்சி உண்டாகும். உண்மைதானோ, வீணாக பொருள் செலவழித்து, வீணாக நேரத்தை செலவழித்து நாங்கள் எல்லாம் நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு அச்சம் உண்டாகும். ஆனால் அந்த கேள்விக்கு பின்பு ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது இத்தகைய விழாக்களினுடைய அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்வேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, கடவுள் மனிதனுடைய இயக்கத்திற்கு ஊக்கம் தருகிற வகையிலே 2 விஷயத்தை படைத்தான். ஒன்று அறிவு, அடுத்தது உணர்வு. நம்முடைய அத்தனை இயக்கமும், மானுட இனத்தினுடைய அத்தனை இயக்கமும் அறிவு உணர்வு என்கின்ற 2 எல்லைக்குட்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதிலே எது அவசியம், அறிவா உணர்வா அவசியம் என்ற ஒரு கேள்வி எழுப்பினால், அடுத்த முறை இதையே ஒரு பட்டிமண்டபமாக கூட ஆக்கிவிடலாம். மனிதனுக்கு அறிவு முக்கியமா உணர்வு முக்கியமா என்று கேள்வி எழுப்பினால், ரெண்டும் அவசியம் என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகிறேன், இது ரெண்டிலே எது அவசியம் என்று கேட்டால், உணர்வு தான் மனிதனை மனிதனாக வைத்திருக்கும். இன்றைக்கு என்ன ஆகிறது என்று கேட்டால், அறிவுத்துறையிலே வளர்கிறோம் என்று சொல்லி உணர்வை மனிதன் கீழே இறக்கிக்கொண்டே போகிறான். அறிவு வளர்ந்தால் என்னாகும் என்று கேட்டால், உணர்வை சமப்படுத்தாமல் அறிவு வளர்ந்தால் இந்த உலகம் அழிவு பாதையிலே மிக விரைவாக போகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
மனித உணர்வு பேணப்படாத அறிவினாலே இந்த உலகம் ஒரு காலமும் நன்மை பெறாது. சில காலங்களுக்கு முன்பு ஒரு முறை அமெரிக்காவிலே அவர்களுடைய கோதுமை எல்லையற்று விளைந்தது, பெரிய விளைச்சல், அவர்கள் எதிர்பார்த்ததை விட 10-15 மடங்கு அதிக விளைச்சல். அந்த விளைச்சல் ஒரு பக்கம், இந்த விளைச்சல் நடந்து கொண்டிருக்கிற இதே காலத்திலே இன்னொரு பக்கத்திலே எதியோப்பியா என்ற நாட்டிலே பெரும் பஞ்சம். ஐயா அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒரு குழந்தை சாக கிடக்கிறது, அதை கழுகு கொத்த கை நிற்கிறது, அதை ஒருவன் ஃபோட்டோ எடுத்து ஒரு கலையாக்கினான். இதுதான் இன்றைய நிலைமை, மானுடம் செத்து கொண்டிருக்கிறது. நானும் பல இடங்களிலே பார்க்கிறேன், வீதிகளிலே ஆக்சிடென்ட் நடக்கிறது, விபத்துக்கள் நடக்கிறது, யாராவது ஒருவர் விழுந்து இரத்த வெள்ளத்திலே கிடக்கிறார், அவருக்கு துணை செய்கிறவர் யாரும் இல்லை. இன்றைக்கு நான் பல இடங்களிலே பார்க்கிறேன், உடனே தங்களுடைய கைத்தொலைபேசியிலே அதை படம் எடுக்கிறார்கள். அதை எடுத்து உடனே தன் நண்பர்களுக்கு நான் இதை பார்த்தேன் என்பதற்காக அதை அனுப்பி வைக்கிறார்களே தவிர, கீழே விழுந்து கிடக்கிறவனுக்கு உதவுகிற அளவுக்கு இன்றைக்கு மனநிலை இல்லை. காரணம், உணர்வு குன்றிவிட்டது, அறிவு கூடிவிட்டது. இது இங்கே என்றல்ல, உலகளவிலே நடந்தது. ஒரு பக்கம் அமெரிக்காவிலே விளைச்சல், ஒரு பக்கம் எதியோப்பியாவிலே பட்டினி. இந்த நிலையிலே அவர்கள் சாகிறார்கள், கண்ணுக்கு முன்னாலே பட்டினியினாலே எலும்பும் தோளுமாக அந்த பிள்ளைகள் சாகிறதை ஒரு பக்கம் தொலைக்காட்சிகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் வல்லரசான அமெரிக்காவிலே இத்தனை விளைச்சல். இந்த விளைச்சல் வந்ததை கண்டதும் அமெரிக்க அரசு அமெரிக்காவினுடைய பொருளாதார அறிஞர்களை கூட்டி ஒரு கூட்டம் நடத்தியது. அந்த கூட்டத்திலே இதை என்ன செய்வது, இந்த விளைச்சல் இப்படி வந்திருக்கிறதே என்ன செய்வது என்று ஆராய்வதற்காக ஒரு கூட்டத்தை நடத்தியது. அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களெல்லாம் பெரும் படிப்பாளிகள், பொருளாதார நிபுணர்கள். அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த விளைச்சல் இப்படி வந்திருக்கிறதே என்ன செய்வோம் என்று ஆராய்ந்து அந்த கூட்டத்திலே ஒரு முடிவெடுத்தார்கள். இதுதான் அறிவினுடைய அழிவு எல்லை என்று நான் சொல்ல வருகிறேன். அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு என்ன தெரியுமா? விளைந்த கோதுமையிலே குறிப்பிட்ட ஒரு பகுதியை கடலுக்குள்ளே கொண்டு போய் கொட்டி விடுவது என்று முடிவெடுத்தார்கள். யார் எடுத்தார்கள்? அறிஞர்கள் எடுத்தார்கள். ஒரு பக்கத்திலே பட்டினியிலே ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, பாவி நீ கடலிலே கொட்டுகிறேன் என்று முடிவெடுக்கிறாயே, இதை அந்த மனிதர்களுடைய வயிற்றிலே கொட்டக்கூடாதா? அப்படி கொட்டக்கூடாது, அதை சந்தைக்கு விடக்கூடாது, சந்தைக்கு விட்டால் கோதுமையினுடைய விலை குறையும், விலை குறைந்தால் அமெரிக்கா நஷ்டப்படும் என்பதற்காக இவ்வளவு கோதுமையை கடலிலே கொட்டுவோம் என்று முடிவெடுத்து கடலிலே கொட்டினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பத்திரிகையிலே படித்தோம். எங்கே போய்கொண்டிருக்கிறது மனித இனம்? உணர்வுக்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. விஞ்ஞானம், விஞ்ஞானம், விஞ்ஞானம் என்று அந்த விஞ்ஞான வளர்ச்சியிலே ஒரு பெரிய மோகம். இன்றைக்கு ஒவ்வொன்றிலும் மனிதர்களெல்லாம் தனித்தனி தீவுகளாக போய்விட்டார்கள். தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? நான் நினைப்பதுண்டு, இந்த பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் யார் சொல்ல போகிறார்கள்? இன்றைக்கு ஒரு 10-15 ஆண்டுகள், அது எப்பவும் அப்படித்தான், ஒரு விருட்சத்தை வைத்தால் மெல்ல 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 வளரும், ஒரு அளவு வளர்ந்து விட்டால் கடகட கடக என்று வளர்ந்துவிடும். அதுபோல இன்றைக்கு விஞ்ஞான அறிவு மெல்ல மெல்ல வளர்ந்து தேவைக்கு அதிகமாக, இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாமல் வளர ஆரம்பித்து விட்டது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தொலைக்காட்சியிலே செய்தி சொல்கிறார்கள், லண்டன் விஞ்ஞானிகள், பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் 3 பெற்றோர் பிள்ளையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றார்கள். நான் திகைத்து போனேன். அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு புரிகிறதா? இன்றைக்கு ஒரு பிள்ளை என்றால் ஒரு அம்மா ஒரு அப்பா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து 3 பெற்றோர். எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது புரியவே இல்லை, புரிய வேண்டாம். ஒரு அம்மா அப்பா இல்லை, 3 பெற்றோர் சேர்ந்து ஒரு பிள்ளை, இதை ஒரு பெரிய விஷயமாக கண்டுபிடித்து சமுதாயத்துக்கு சொல்லி மகிழ்கிறது இன்றைய அறை உலகம். இதனால் என்ன பயன் காணப்போகிறோம்? அடிப்படை நம் சமுதாயமே அசையப்போகிறது, அடிப்படை நம் சமுதாயமே அசையப்போகிறது. என்ன காரணம் என்றால், அறிவினுடைய வளர்ச்சி, அளவுக்கு அதிகமாக உணர்வு தாண்டி அறிவு வளர்கிற பொழுது அது எங்கே போகும் என்றால், எல்லாவற்றையும் எனக்காக்கு எனக்காக்கு என்கின்ற சுயநலத்தை தான் வளர்க்கும். ஆனால் ஒன்றை மறந்து போகாதீர்கள், அந்த அறிவு இயற்கையை மீறி வளர்கிற காலத்திலே நிச்சயம் இயற்கை ஏதோ ஒன்றை அழித்து அந்த அறிவை மட்டம் தட்டும். இதுதான் வரலாறு, மட்டம் தட்டும்.
அந்த மட்டம் தட்டுதலிலே நாங்களும் பலியாகிவிடப் போகிறோமோ என்கின்ற அச்சம்தான் இப்பொழுது என் மனதிலே. அதற்குள்ளே எனக்கு பங்கில்லை. ஆனால் பெரும் விஷயங்கள் நடக்கிற பொழுது எவனும் சேர்ந்து போய்விடுவான், பேரழிவு நிகழப்போகிறது. ஏனென்றால் நீங்களே பாருங்கள், இயற்கை இன்றைக்கு மனிதனை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு தெரிந்து, எனக்கு இப்பொழுது 60 வயது, எனக்கு யாரும் மனைவிழா கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த அனுபவத்திலே சொல்கிறேன், எனக்கு தெரிந்து இன்றைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி அதிர்ச்சி என்ற செய்தி எப்போதாவது ஒரு தரம் வரும், எப்போதாவது ஒரு தரம் கேள்விப்படுவோம். இன்றைக்கு என்ன ஆகிறது, வாரம் ஒரு தரம் தொலைக்காட்சியிலே பார்த்தால், செய்தியிலே பார்த்தால், அங்கே பூமி அதிர்ச்சி, இங்கே பூமி அதிர்ச்சி என்று பூமி அதிர்ச்சி பற்றிய செய்தி. இன்னொரு பக்கம் சுனாமி போன்ற வெள்ளம் உலகத்தை அழிக்கிறது, பேரழிவை செய்கிறது. இன்னொரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் நெருப்பு, எரிமலைகள் எல்லாம் வெடித்து சிதற ஆரம்பித்து விட்டன. இன்னும் இதை பற்றி மனித குலம் சிந்திக்கவில்லை. இன்னும் எவனை எவன் வெல்லலாம், எவனை எவன் விழுத்தலாம் என்கின்ற நிலையிலேயே போட்டி போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்களும் நம்மை எதிர்க்க ஆரம்பிக்கின்றன. மிஞ்சி இருந்தது ஆகா ஆகாயம்தான். ஆகாயத்தில் இருந்துதான் மக்களுக்கு எதிர்ப்பு வரவில்லை, அதுவும் நிகழ்ந்து விட்டது. ஒரு ஆண்டுக்கு முன்போ 1.5 ஆண்டுக்கு முன்பு ரஷ்யாவிலே திடீரென்று வானத்தில் இருந்து எரிகற்கள் விழுந்தன. அந்த நாட்டு மக்கள் சொன்னார்கள், அணுகுண்டு விழுந்து விட்டதோ என்று அஞ்சினோம் என்று பயந்தார்கள். ஆகாயத்தில் இருந்து எரிகற்கள் வந்து தொடர்ந்து விழுந்து பூமியை அதிரச் செய்த செய்தியை படிக்கிறோம். அப்போ என்ன தெரிகிறது, பஞ்சபூதங்களும் நம்மை எதிர்க்க ஆரம்பித்து விட்டன. பஞ்சபூதங்களும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டன. ஏன் அதற்கு பூதம் என்று பெயர் வைத்தார்கள் தெரியுமா? அச்சத்தை தருபவை என்கின்ற அர்த்தம் அதற்கு. இந்த 5 பூதம், சுனாமி வந்தது கண் முன்னாலே கண்டோமே. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி வந்தது. ஒரு சில வினாடிகளில் எத்தனை லட்சம் பேர் இறந்து போனார்கள். நாம் ஏதோ பூதங்களை ஆட்கொள்கிறோம், பூதங்களை ஆட்கொள்கிறோம் விஞ்ஞானத்தினாலே என்று சொல்கிறோம். அந்த பூத அசைவிலே, அந்த அசைவை ஒரு சில நிமிடங்கள் நம்மால் தாங்க முடியவில்லை. இதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், நம்முடைய புராண காலத்தின் தொடக்கம் இதுதான் கதை. அசுரர்கள் என்று ஒரு பாத்திரங்களை படைக்கிறார்கள் புராணங்களிலே. அரக்கர்கள் அசுரர்கள் என்று படைக்கிறார்கள். இந்த அரக்கர்கள் அசுரர்களுடைய வேலை எதுவாக இருந்திருக்கிறது என்றால், தம்முடைய புத்தி பலத்தாலே உடல் பலத்தை வளர்த்து கொண்டார்கள், தம் பலத்தை வளர்த்து கொண்டார்கள். அது ராவணனாகட்டும், அல்லது அதுக்கு முன்னே இருந்த சூரபத்மனாகட்டும், அவனுக்கு முன்னே இருந்த இரணியனாகட்டும், எல்லோரும் அதுதான் செய்தார்கள். வரம் வேண்டினார்கள். தம்முடைய வலிமையினாலே வரம் பெற்று வரம் பெற்று வரம் பெற்று வரம் பெற்று அந்த வரத்தை வைத்து கொண்டு இனி இந்த உலகம் எனக்கு சொந்தம் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, இந்த இரணியன் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இரணியன் கதையிலே அவன் தவம் செய்து வரம் பெறுகிறான், இறைவனே வந்து விடுகிறார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். இவன் சொல்லுகிறான், எனக்கு சாகாத வரம் கொடு. இறைவன் சொல்லுகிறான், அது இயற்கைக்கு மாறு, தோன்றிய பொருளெல்லாம் அழிந்துதான் ஆக வேண்டும், அந்த வரம் மட்டும் தரமாட்டேன். நான் அப்போது வேறு வரம் கேள் தருகிறேன் என்றார். அப்போ இவன் கேட்டான், நான் இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியேயும் சாகக்கூடாது, ஆகாயத்திலும் சாகக்கூடாது, பூமியிலும் சாகக்கூடாது, மனிதனாலும் சாகக்கூடாது, விலங்குகளாலும் சாகக்கூடாது, இப்படி ஒரு லிஸ்ட் சொன்னேன். எந்த ஆயுதத்தாலும் நான் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, இப்படி ஒரு வரிசை சொன்னான். சொன்ன உடனே வந்த கடவுள், சரி உனக்கு அந்த வரம் தருகிறேன் என்றார். இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்கள், இதுதான் நிலை. வரம் தருகிறேன் என்றார். இப்போ நான் உங்களை சொல்லுகிறேன், இந்த இரணியன் கதை நாங்கள் படிச்சுட்டோம் ஏற்கனவே. படிக்க இல்லைன்னு அந்த கதையை நீங்கள் மறந்துடுங்க. நாம் இரணியன் காலத்திலே வாழ்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இத்தனை வரமும் இரணியன் பெற்றுவிட்டான் என்று தெரிந்தால் நாங்கள் என்ன நினைப்போம், என்ன நினைத்துப்போம், சரி கடவுள் ஏமாந்து விட்டார், இத்தனை வரம் கொடுத்தால் இரணியனை எப்படி கொள்வது, உள்ளேயும் சாக மாட்டான், வெளியிலேயும் சாக மாட்டான், பகலிலேயும் சாக மாட்டான், இரவிலேயும் சாக மாட்டான் என்றால் இரணியன் சாக மாட்டான். அறிவு வென்று விட்டது என்று ஒரு திமிர் வந்தது. அவன் சகலதையும் மாற்றினான். கோயிலில் எல்லா சிலையும் எடு, இரணியன் சிலவை, இரணியன் சிலவை. இனிமேல் ஒரு கோயிலில் நமசிவாய நாராயண சொல்லப்படாது, எல்லா கோயில்லையும் இரண்யாய நம. யாகம் நடத்துகிறாயா, என் பெயர் சொல்லி நடத்து. இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், இந்த அட்டூழியத்தை இவன் பண்ணுகிறான், அறிஞர்கள் எல்லாம் அதற்கு ஒத்துப்போனார்கள்.
இதுதான் அறிவினுடைய கோளாறு. புத்தி என்ன செய்யும் என்றால், எவனை பிடித்தாவது நான் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கும். அதர்மம், இவ்வளவு படித்தவர்கள் இருந்துதானே இருப்பார்கள் அன்றைக்கும், யாராவது பண்ண மாட்டோம், உன் பெயர் சொல்ல முடியாது, நீ கடவுள் இல்லை என்று சொல்லுகிற துணிவு படித்தவனுக்கு வர இல்லை. இன்றைக்கும் அதுதான் நிலை. எங்கே இருந்து எதிர்ப்பு கிளம்பியது தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை அவன் வீட்டிலேயே பிறந்தான். இதுதான் நான் சொல்லுகிற இயற்கையினுடைய ஆற்றல். நீ பெரிய கெட்டித்தனங்கள் பண்ணி கொண்டு போனால் உன்னுடைய அழிவை உன் கால் நிழலுக்குள்ளேயே கடவுள் பொதித்து வைத்திருப்பான், மறந்து போகாதே. வெறும் புத்தியாலே வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் உன் அழிவு உன் பாதத்துக்கு கீழேயே இருக்கும். என்ன ஆயிற்று? அந்த சின்ன பிள்ளை வந்து நின்று இவனை சொல்கிறான், நீ செய்வது பிழை. படித்தவர்கள் ஒருத்தருக்கும் சொல்ல துணிவு வரவில்லை. இதுதான் இந்த உலகம், இதுதான் இந்த உலகம். கற்றவர்கள் நேர்மையானவர்களாக இல்லாதவிட்டால் அந்த சமுதாயத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு கற்ற உலகம் அநீதி நோக்கி நடக்கிறது. இதை பிழை என்று சொல்வார் ஒருவர் இல்லை. ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் கொஞ்சம் முட்டாள். அந்த நாட்களையும் அப்படி தான் இருந்திருப்பார்கள் போல் தெரிகிறது. அப்போது அவனை சுற்றி முட்டாள் மந்திரிகள் எல்லாரும் இருந்தார்கள். ஒரு நாள் இந்த அரசனுடைய அவைக்கு ஒருவன் வந்தான். அவன் ஒரு ஏமாற்று பெயர் வழி. அரசன் முட்டாள் தானே, இவனை ஏமாற்றி எப்படியாவது வாழலாம் என்று அவன் முடிவு பண்ணினான். முடிவு பண்ணி அரசனுடைய அவைக்கு வந்து சொன்னான், அரசே எனக்கு ஒரு பெரிய ரகசியமான வித்தை தெரியும். ராசா கேட்டான், என்ன வித்தை தெரியும் என்றான். நான் கற்றவர்களுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியத்தக்கதான ஒரு உடை நெய்வேன். இதோ எனக்கு ஒரு முனிவர் எனக்கு ஒரு வரமாக கொடுத்துருக்கார், கற்றவர்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த உடை தெரியும். அப்படி ஒரு உடை நெய்வேன், எனக்கு உண்மையிலே ரொம்ப மதிப்பு. இது சொன்னால் எவனும் விழுந்துருவான். எனக்கு உண்மையிலே அதிகம் மதிப்பு, அதனாலே உனக்கு அப்படி ஒரு உடை நெய்து தர வேண்டும். ராசாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, எவ்வளவு செலவாகும்? இவன் ஒரு பெரிய தொகையை சொன்னான். ராசா சொன்னான், பரவாயில்லையே, கற்றவர்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற உடையா, எத்தனை நாள் செல்லும் என்றான். இவன் ஒரு 6 மாதம் ஆகும் என்றான். அரண்மனையில் அவனுக்காக தனியே ஏசி ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இவன் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து சும்மா ஒரு மேசைக்கு முன்னால் உட்காருவான். இந்த ஒரு தறி வைக்கிற மாதிரி இப்படி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுவான். பிறகு கையாலே தறி நெய்கிற மாதிரி அப்படி அப்படி ஆட்டுவான். ஒன்றும் தெரியாது. ராசா மந்திரிமாரெல்லாம் இடக்கிட வருவார்கள் பார்க்கறதுக்கு. இவன் சும்மா இப்படி கையை இப்படி ஆட்டுவான். ராசா பாப்பான், இவன் கற்றவர்களுக்கு மட்டும்தானே இது தெரியும் என்று சொன்னான். இது தெரியாதென்று சொன்னால் நான் கற்றவன் இல்லை என்றாகிவிடும் என்றபடியால் ராசா பார்த்து நல்லா தான் இருக்கு என்றான். ராசா சொன்னோடனே மந்திரி பின் பக்கத்தில் இருந்தவன், இந்த பூ வேலைப்பாடு ரொம்ப அழகா இருக்கு சார் என்றான். படித்தவன் ஆளை ஆள் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இப்படியே ஆளுக்கால் சொல்லுகிறார்கள். 6 மாதம் அனுபவித்தான். ஒரு நாள் ராசா கேட்டார், முடிஞ்சுதா என்று கேட்டார். நாளைக்கு முடிஞ்சிடும் என்றான். சொல்லிட்டு சொன்னான், ராசா இது பெரிய கஷ்டமான ஒரு உடை உங்களுக்காக செய்திருக்கிறேன், இதை போட்டுக்கொண்டு நீங்கள் நாளைக்கு ஊர்வலம் போக வேண்டும். இவன் ஒவ்வொரு நாளும் கேட்குறான், மந்திரியை கேட்குறான், அதை இருந்த செயலாளர் எல்லாரையும் கேட்குறான், இது நல்லா இருக்குதா உடை? ரொம்ப நல்லா இருக்குது சார், உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் அவன் கற்றவன் இல்லை என்று ஆகிவிடுவான். அடுத்த நாள் கொண்டு வந்து ஆகிவிட்டது. ராசாவை நிற்க வச்சு விட்டார்கள். இவன் சொன்னான், ராசாவை போட்டிருக்க உடுப்பெல்லாம் கலட்டு என்றான். ராசா மந்திரியை கேட்டான், கலட்டுங்க சாமி, அந்த உடுப்பு நல்லா தானே இருக்கின்றார் அவர். இவன் கலட்டின உடனே அந்த உடையை போடுவது மாதிரி இவன் போட்டான். பட்டன் பூட்டுற மாதிரி எல்லாம் பூட்டினான். ரொம்ப நல்லா இருக்கின்றான். ராசாவுக்கோ இன்னும் சந்தேகம், உடுப்பு இருக்கிறதா தெரிய இல்லை, தெரியாதுன்னு சொன்னால் தப்பு. மந்திரியை பார்த்து கேட்டான், எப்படி இருக்கின்றான் மந்திரி? இதுதான் சார் உங்களுக்கு இவ்வளவு நாள் போட்ட உடையில நல்லா இருக்குன்றான். இப்போது இந்த உடையை போட்டாகி விட்டதா? போட்ட மாதிரி போட்டு ஊர்வலம் கொண்டு போகிறார்கள். ராசாவை ஊர்வலத்தில் ஏற்றி கொண்டு போனால் ஒரு ராசா நிர்வாணமாக போகிறான். ஒருத்தனும் சொல்கிறான் இல்லை இது நிர்வாணம் என்று. ஏன் சொன்னால் இவன் அறிஞன் இல்லை என்று ஆகிவிடுவான். எல்லாரும் பேசாமல் இருக்கிறார். ஊர்வலமாக போகிறார்கள். அந்த ஓரத்தில் கிராம அந்த நாட்டினுடைய கிராம ஓரத்தில் ஒரு மாடு மேய்க்கிற பையன் இருந்தான். அவன் நிமிர்ந்து நின்று இப்படி கையை வச்சு பார்த்தான். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பையன் சொன்னான், என்னடா இது ராசா நிர்வாணமாக போகிறாரான்டான். ராசாவுக்கு அப்போ தான் டவுட் வந்தது. மந்திரியை பார்த்தான், நான் அப்போவே நினச்சேன்டா இது உண்மையான நிர்வாணமாக தான் போகிறேனான்னு கேட்டான். மந்திரி சொன்னான், நான் எப்படி சொல்கிறது சாமி, அப்படி தான் போகிறீங்கன்னுட்டான். கற்றவர்கள் இந்த வேலையைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளை ஆள் ஏமாற்றி பொய்யாக இந்த உலகத்தை ஏமாற்றி ஏமாற்றி இதே வேலையாக போய்விட்டது. அறிவுலகம் என்பது ஆராய்ச்சி உலகம், அறிவுலகம் என்பது இன்றைக்கு விஞ்ஞானிகள் கையில் இல்லை. அதை முதல் தெரிந்து கொள்ளுங்கள்.
அறிவுலகம் என்பது இன்றைக்கு விஞ்ஞானிகள் கையில் இல்லை, அது அவர்களை விட்டு கடந்து போவாகிவிட்டது. அவர்களிடமிருந்து அது அரசாங்கத்துக்கு போனது. இன்றைக்கு அரசாங்கத்திடமும் இல்லை அறிவுலகத்தினுடைய சக்தி. இன்றைக்கு எங்கே இருக்கிறது தெரியுமா? முதலாளிமாருடைய கையிலே இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஊடகங்கள் அத்தனையும் அவன் கையிலே. அவன் நினைத்தால் எந்த பொருளையும் ஏமாற்றி உங்களுக்கு விற்கலாம், நீங்கள் ஏமாறுவீர்கள், சந்தேகமில்லை. இந்த விளம்பரங்களை பார்க்குறோமே, எங்கள் பாட்டா பாட்டியெல்லாம் கறி போட்டு பல்லு மினிக்கினான், உப்பு போட்டு பல்லு மினிக்கினான், இதெல்லாம் பல்ல கெடுத்துரும் பண்ணாதே என்று விளம்பரத்தில் போட்டான். நாங்களும் அதை எல்லாத்தையும் கீழே போட்டுவிட்டோம். வேப்பங்குச்சியால் மினிக்கினான், அது கீழே போட்டு அதெல்லாம் கூட அது பல்ல குத்திரும்ன்றான், கீழே போட்டுவிட்டோம். டூத்பேஸ்ட் பாவி என்று 1000 வகையான டூத்பேஸ்ட், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளம்பரம். நாங்களாம் ஒவ்வொரு விளம்பரத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு டூத்பேஸ்ட் வாங்குறது. எல்லாம் வாங்கி முடிஞ்சு இப்போ என்ன விளம்பரம் வந்து தெரியுமா? உங்கள் டூத்பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, கறி இருக்கிறதா என்று அவன் கேட்குறான். முட்டாளர்களாகிய நாங்கள் உப்பு இருக்குதாம் என்று சொல்லி அதை வாங்க தயாராகும். அறிவுலகம் நம்மை அங்கே தான் கொன்று செல்லுகிறது. தயவு செய்து சொல்லுகிறேன், இதயத்தை செயல்பட வைக்க வேண்டும். மனிதர்கள் இதயத்தை செயல்பட வைக்க வேண்டும். தமிழர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். தமிழருடைய வாழ்க்கை இதயத்துக்கு முதலிடம் கொடுத்த வாழ்க்கை. தமிழருடைய வாழ்க்கை என்று இல்லை, உயர்ந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். முகமது நபியிடம் அவர் வரலாற்றிலே ஒரு கதை சொல்வார்கள், நான் ரசித்த கதையிலே ஒன்று. ஒரு நாள் அவர் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நபிகள் நாயகம். அப்போது ஒரு கிழவி வந்தாள். என்னம்மா என்று நபிகள் கேட்டார். உங்களுக்கு கொடுப்பதற்காக கொஞ்சம் பழங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அந்த அம்மையார், வயது போன மூதாட்டி. நபிகள் அந்த பழங்களை வாங்கினார். அந்த அம்மா பார்த்து கொண்டிருக்க இவர் சாப்பிடுவார் என்று இவர் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே வாயை சப்பு கொட்டி, ரொம்ப நல்லா இருக்குதே, எங்கேருந்து பாட்டி இதை கொண்டு வந்தேன் என்று கூட ஒரு பழம் சாப்பிட்டார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ரெண்டாவது பழம் எடுத்து சாப்பிட்டார். அம்மாவுக்கு சந்தோஷம், ஒரு 10 பழம் கொண்டுரு, ஒவ்வொன்றா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி 10 தின்றுட்டார் நபிகள். கூட இருந்த நண்பர்களுக்கு பெரிய சங்கடம். நபிகள் இப்படி சாப்பிட மாட்டாரே, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து தானே சாப்பிடுவார், இன்றைக்கு என்ன இந்த பழங்களை இவரே சாப்பிடுகிறார் என்று நினைத்தார்கள். இந்த பாட்டி மகிழ்ச்சியோடு போயிட்டுது. போனோடனே இந்த நண்பர்கள் எல்லாம் கேட்டார்களா நபிகளிடம், சுவாமி நீங்கள் இப்படி சாப்பிட மாட்டீர்களே, இன்றைக்கு என்ன எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீர்கள் என்று சொன்ன கேட்டார்கள். நபிகள் சொன்னாராம், நீங்கள் கேட்பது உண்மை, நான் முதல் பழத்தை சாப்பிட்டேன், அது புளியான புளியாக புளித்தது, புளிப்பழம். ஆனால் பாட்டி அன்பாக கொண்டு வந்திருக்கிறாள். அந்த ஒரு பழத்தை சாப்பிட்ட உடனே அதனுடைய புளிப்பு தெரிந்தது. உங்களுக்கு தந்திருப்பேன், தந்தால் நீங்கள் சாப்பிட்டு உடனே இந்த பழம் புளிக்கிறது சீ என்று சொல்லியிருப்பீர்கள். சொன்னால் அந்த கிழவியினுடைய மனம் வாடும் அல்லவா? அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் முழு பழத்தையும் புளிப்பை தாங்கி கொண்டு நானே சாப்பிட்டேன் என்றாராம் நபிகள் நாயகம். இதுதான் இதயம் வேலை செய்கிற மானுடத்தினுடைய லட்சணம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதயம் வேலை செய்ய வேண்டுமானால் நாம் தோற்று போய் நிற்கிறோம். ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், இதயம் மனிதனுக்கு வேலை செய்ய வேண்டும். இன்றைக்கு அறிவை விட இதயம், நம் புத்தியை விட இதயம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு மானுட குலம் பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாப்பை தமிழினம்தான் உலகத்திற்கு செய்து காட்ட வேண்டும். ஏனென்றால் அன்று தொட்டு தமிழர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை அதற்கு பக்கத்துணையாக வைத்திருந்தார்களே தவிர அறிவை முன்னே விட்டு உணர்வை பின்னே விட்டவர்கள் அல்ல தமிழர்கள். அப்படியானால் உணர்வை வளர்ப்பதற்கு என்ன வழி என்று கேட்பீர்களானால் ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறேன், நம்முடைய இலக்கியங்களை திரும்ப திரும்ப பேசுவதும் திரும்ப திரும்ப சொல்வதும் தான் நம்முடைய உணர்வு வெளிப்பாட்டுக்கு வழி. இராமாயணத்தை ஏன் படிக்கிறோம், பாரதத்தை ஏன் படிக்கிறோம், இந்த இலக்கியங்களை எல்லாம் ஏன் படிக்கிறோம் என்றால் நம் இதயம் விரிகிறது. ஒவ்வொரு இலக்கியத்தை படிக்கிற பொழுதும் இதயத்தினுடைய விரிவு அதிகரித்து அதிகரித்து எவனையும் ஏற்றுக்கொள்கிற தன் மனைவியை, காதல் மனைவியை கொண்டு போய் வைத்து சிறையிலே வைத்த ராவணனை பார்த்து சொல்கிறான், இன்று போய் போர்க்கு நாளை வா என்று பேச முடிகிறது என்றால் அந்த இதயத்தினுடைய விரிவின் எல்லை உங்களுக்கு புரிகிறதா? இதை படிக்க படிக்க நாமும் இதயம் விரிவோம். இதயம் விரிந்தால் மானுட குலம் பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்படுவதற்காகத்தான் இந்த முத்தமிழ் மன்றம் நடத்துகிற விழா என்பதை மட்டும் சொல்லி இப்பொழுது பட்டி மண்டபத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். பட்டி மண்டபத்தினுடைய தலைப்பாக, மனித வாழ்வின் மகிழ்வுக்கும் நிறைவுக்கும் பெரிதும் துணை நிற்பது அன்பா அறமா என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். ரெண்டும் முக்கியமான விஷயம்தான். நமக்கு அன்பு தேவையா அறம் தேவையா? ஆரம்பத்திலே இதை பற்றி சொல்லக்கூடாது என்பதற்காகவே வேறு விஷயம் பேசினேன்.
இவர்கள் பேசிய பிறகு அதை அடிப்படையாக வைத்து தீர்ப்பிலே என் கருத்துக்களை சொல்வேன் என்று சொல்லி, முதலிலே மனித வாழ்வின் மகிழ்வுக்கும் நிறைவுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த தலைப்பு, பெரிதும் காரணமாக இருப்பது அன்பே என்று சொல்வதற்காக எங்களுடைய போற்றுதலுக்குரிய ஐயா, அவர் மேடைக்கு வந்தாலே சபை தானாக சிரிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளம் கவர் கல்வனாக இருக்கிற சண்முக வடிவேல் ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். ஒரு அருமையான தலைப்பு பட்டிமன்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித குலத்தினுடைய மகிழ்ச்சி மன நிறைவு ரெண்டு ஏற்படணும்னா அன்பு வேணுமா அறம் செய்யணுமான்னு கேட்குறேன். திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார், அதில் இதுக்கு விடை சொல்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பண்பு முக்கியமாக வேணும். என்ன அந்த பண்பு? அன்பு.